எங்க திமுகல இருந்து இருக்கிற மரம் ஒரு அழிக்க விடுறாங்க, விடுதலை சிறுத்தை அழிக்க விட்டுருங்க. நான் பகிரங்கமா சொல்கிறேன், முக்குலத்தோர்கள் அரசியல் சக்தியா திரளாதான். நான் பகிரங்கமா சொல்றேன், முக்குலத்தோர்கள் அரசியல் சக்தியா திரளலை. பெரும் முக்குலத்தை அமைப்பா இருக்காங்கள மூவேந்தர் முன்னேற்ற கழகம், ஒரு சீட்டுக்கு அவங்க நிற்பாங்களா? அவங்க எல்லாம் கூப்பிடுங்க. அந்த ஒரு சீட்டுக்கு போறதுனாலதான் இன்னும் நம்மளை அடிமையாக வைத்திருக்கிறது. சரி, அவன் எப்படி இறந்தா அதை விசாரணை செய்ய நாங்க அதை வரவேற்கிறோம். அவன் எப்படிதான் இறந்தான்? நைட்டு 12 மணில இருந்து 1 மணிக்குள்ள இறந்துட்டான், கட்டில படுத்த மாதிரி. சரி, அவன் எப்படி இறந்தாங்க விசாரணை கமிஷன் வை, அது தயார் இருக்கா நீங்க? ஆனால் முன்னுக்கு முரணாக காவல் கண்காணிப்பாளர் திட்டமிட்டு பிரச்சாரம் செய்கிறார், பாம்பு கடிச்சு விஷம் குடிச்சா அப்படின்ட்டு. இது எவ்வளவு அயோக்கியத்தனமானது, இது அப்பட்டமான, எவ்வளவு பொய் பிரச்சாரம். இதை கேள்விப்பட்ட உடனே தலைவர் எழுச்சி தமிழிடத்தில் நான் தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு, அவர் டெல்லியில் இருக்கும் போது தொடர்பு கொண்டு, இந்த மாதிரி ஒரு முக்குளத்தில் வகுப்பை சேர்ந்த தம்பி காவல்துறையால் அடித்து துன்புறுத்தி சித்திரவாதியால் படுகொலை செய்துள்ளான், அதற்காக எல்லா தலைவரும் அறிக்கை விட்டுக் கொண்டிருக்கிறார்கள், நாமும் ஒரு கண்டன அறிக்கையை பதிவு செய்ய வேண்டும் என்று தலைவர் எழுச்சி தமிழிடம் சொன்னேன். அவர் சொன்னவுடன் உயர் அதிகாரிகளிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உண்மையாக மரணமா இல்லையா என்று உங்க உளவுத்துறையிடம் கேட்டிருக்காரு. நான் சொன்ன தகவல் தம்பி பாலமுரளி சொன்னாரு, நான் சொல்லிட்டேன். உங்க உளவுத்துறையில் கேட்டுதான் அந்த அறிக்கை வந்துச்சு, நீ நல்லா புரிஞ்சுக்கணும். இங்க உளவுத்துறை, உங்களுடைய உளவுத்துறை அதிகாரிகள்கிட்ட இங்க தலைவர் கேட்டிருக்காரு. ஏனால் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இருக்கோம், அந்த கூட்டணியில் அங்க வைக்கிறோம். நாங்க ஒரு அறிக்கை விடும் போது அந்த அறிக்கை சரியாக இருக்க வேண்டும் என்பது தலைவருடைய கணிப்பு. அதனால்தான் அந்த அறிக்கை விடும் போது உளவுத்துறையிடம் கேட்கிறார். உளவுத்துறையிடம் கேட்டுதான் மணிகண்டன் சித்திரவாதி மரணம் என்று அறிக்கை விடுகிறார். இதுக்கு நீங்க பதில் என்ன சொல்லுவீங்க? உங்களால பதில் சொல்ல முடியுமா? அந்த அறிக்கைக்கெல்லாம் நாங்க எதிர்கட்சி இருந்து அறிக்கை வர்றது வேற. நான் பகிரங்கமா சொல்றேன், நாங்க எதிர்கட்சி அந்த அறிக்கை விட்டா சரி எதுக்கோ சீட்டுக்காண்டி அறிக்கை வரும் அப்படின்னு. நாங்க இந்த கூட்டணி அரசுல இருக்கோம், நாங்க விடு அறிக்கைக்கு உங்களால் பதில் சொல்லுங்க. நீ மணிகண்டன் மரணம் என்னன்னா, மணிகண்டனுக்கும் அந்த வழக்கு சம்பந்தமே இல்ல, கூட வந்த வேற ஆளு. அந்த ஊர்ல கேள்விப்பட்டேன், அந்த கிராமத்துல ஒருத்த உடல் வழக்கில்லையா? ஒரு கிராமம் அவனியா இருந்துச்சு, ஒரு 10 பேர் கேஸ் இருக்கும், சண்டை கேஸ் அந்த கேஸ் ஒன் 10 எதுனாச்சும் வழக்கு இருக்கு வச்சுங்க, கட்சி ரீதியாக அரசியா. அந்த நீர்க்குமிழில் ஊர்ல ஒரு வழக்கு கிடையாது கிராமத்துல. நீங்க வீடியோ எடுத்துறீங்க காவல்துறை, அந்த வீடியோல என்ன சொல்றீங்க? டேய், அவன் பாத்தியா, அவன் என்ன வளாக்குறான், அவன் யாரு தெரியுமா, அவன் பேர் என்ன, நீங்க என்ன கேட்டீங்க, அவன் சொன்னானா? நீங்க எடுத்த வீடியோல அவன் என்ன பதில் சொல்றான் மணிகண்ட? நீங்க சொல்றதுதான் பதில் சொல்றான். அடி வாங்கி முடிஞ்சதும் வீடியோ எடுக்கிறீங்க, அவன் யாரு தெரியுமா, அவன் பேர் என்ன, அவன் என்ன செய்யறான் தெரியுமா, என்ன வேலை வைக்கிறான் தெரியுமா, சுரேஷ் சுரேஷ் காலியோ. அப்ப நீ கேட்கறது நீங்க தான் அவன் கேக்குறீங்க ஒழிய, அவனுக்கு எதுவுமே தெரியாது, அவன் எதுவுமே தெரியாதுன்னு சொல்றான் உங்க வீடியோல. அப்படி அந்த ஊர் கிராமத்தில் எந்த வழக்குமே இல்லையா? அப்படி எந்த வழக்குமே இல்லாத கிராமத்தில் ஒரு இளைஞனை பிடிச்சி இப்படி படுகொலை செய்தால், இது படுகொலை தான், படுகொலை செய்தால் இதை கண்டிக்க வேண்டுமா வேணாம்? காவல்துறையில உளவுத்துறையில் நல்ல நண்பர்கள் இருக்கீங்க, நல்ல தோழர்கள் இருக்கீங்க, உங்க மனசாட்சியோடு சொல்லுங்க, நீங்க உயர் அதிகாரிகள்ட்ட இதை சொல்லுங்க போய். இப்படி தொடர்ந்து காவல் சித்திரவாதி மரணங்கள் தமிழ்நாட்டில் நடக்குதா இல்லையா? ஒரு அறியாது வராருங்க பேசுறாருங்க, பேசி முடிஞ்சா பேசுறாருங்க. நல்ல அதிகாரிகள் இருக்காங்க, கெட்ட அதிகாரிகள் இருக்காங்க சொல்றாங்க. இப்ப மணிகண்டன் வீட்டுக்கு நீ எத்தனையோ வீடு படுகொலை நடக்குது, லாக்கப்பு நடக்குது, என்னென்னமோ நடக்குது, அதுக்கெல்லாம் நிவாரணம் தெரியுங்க இல்லையா? ரோட்ல ஆக்சிடென்ட் ஆனா ஏதோ ஒரு வகையில 3 பேர் இறந்துட்டாங்கன்னா அந்த இறப்புக்கு முதலமைச்சர் நிவாரண நிதி எடுத்து தெரியல இல்லையா? அப்ப இது லாக்கப் டெத்துங்கிறோம், அந்த நிவாரணம் தர மாட்டீங்க. அமைச்சர் அந்த வீட்டுக்கு போறாரு, அமைச்சர் அந்த வீட்டுக்கு போய் வாக்கு கொடுக்குறாரு, நான் வேலை வாங்கி தரேங்கிறாரு, இப்ப வரைக்கும் வேலை அறிவிக்கலையே. இதுக்கு காரணம் என்னன்னா, நான் பகிரங்கமா சொல்கிறேன், முக்குலத்தோர்கள் அரசியல் சக்தியா திரளாதான். நான் பகிரங்கமா சொல்றேன், முக்குலத்தோர்கள் அரசியல் சக்தியா திரளலை, திரளவில்லை. ரெண்டு கட்சிகளுக்கும் அடிமையா இருப்பதனால்தான் உங்களை எவனோ ஒருத்தன் ஏறி மிஞ்சிக்கிட்டு இருக்கான். எங்க திமுக இருந்து இருக்கிற மரம் ஒரு அறிக்கை விடுறாங்க, விடுதலை சிறுத்தை அறிக்கை விட்டுருங்க. மணிகண்டன் மரணத்துக்கு விடுதலை சிறுத்தை அறிக்கை விட்டுருக்கோம். திமுக எந்த மரம் பார்த்திருக்கீங்க, அறிக்கை விட்டுருக்கீங்க? நான் கேட்கிறேன்,
திமுக மறவர்கள் முக்குவத்தவர்கள் யாராவது கண்டனம் நடிச்சிருக்கா? விடுதலை சிறு கண்டனம் நடிச்சிருக்கான். என்ன காரணம்? எங்களுக்கு ஓட்டு போடுறான் முக்குவத்தருக்கு சேர்ந்தா? அப்படி கிடையாது. ஒரு மரணம் என்பது அது எங்கு நடந்தாலும் மரணம் தான். அப்ப கண்டிக்க வேண்டிய கடமை விடுதலை சிறுத்தைகளுக்கு இருக்கு. தலைவர் எழுச்சி தமிழர் உடனடியாக கண்டனம் அளிக்க விட்டார். இதை நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க யாராருக்கோ நிவாரணம் கொடுக்குறீங்க, அரசு வேலை கொடுக்குறீங்க, எதுக்கோ சம்பந்தமே இல்லாதுக்கு. நான் தப்பா சொல்ல, மலையில இடிஞ்சு போனா அந்த குடும்பம் இருந்துச்சுன்னா நிவாரணம் கொடுக்குறீங்க, ஸ்டவ் வெடிச்சா நிவாரணம் கொடுக்குறீங்க, எதுக்கோ நிவாரணம் கொடுக்குறீங்க. அந்த குடும்பத்துக்கு ஒரு வேலை வாய்ப்பு கொடுங்க. முதல் பட்டாதாரி மாணவன் கத்திரம் இல்ல, எவ்வளவு கதல் நடந்துட்டு இருக்கு. அப்ப இதெல்லாம் நீங்க கேட்டு செவி கொடுத்து இதை வந்து கேட்கவில்லை என்றால் நீங்க கண்டிப்பாக அது எந்த அரசா இருந்தாலும் எந்த ஆட்சியாளர் இருந்தாலும் தேர்தலில் பாடம் கொடுப்பார்கள். தேர்தல் தான் உங்களுக்கு பாடம் கொட்ட முடியும். ஏனென்றால் முக்குலத்து இயக்கங்கள், முக்குலத்து அமைப்புகள் அரசியல் சக்தியாக திரள வேண்டும், ஓரணியாக திரள வேண்டும். இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் மற்றவங்களும் தமிழ் தேசிய அமைப்புகள்லாம் கூட்டிருக்கீங்க. இந்த மாதிரி பெரும் முக்குலத்து அமைப்பு இருக்காங்கள, மூவேந்தர் முன்னேற்ற கழகம், ஒரு சீட்டுக்கு அவங்க நிற்பாங்களா? அவங்க எல்லாம் கூப்பிடுங்க. அந்த ஒரு சீட்டுக்கு போறதுனாலதான் இன்னும் நம்மளை அடிமையாக வைத்திருக்கிறது. இதை மாற்றி அமைக்க வேண்டும் என்றால் நீங்கள் ஒரு அரசியல் சக்தியாக திரள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விடுதலை சிறுத்தையுடைய வேண்டுகோள். ஒரு மாற்று அரசியலை, ஒரு விடுதலைக்கான அரசியலை, தமிழ் தேசிய விடுதலைக்கான அரசியலை, சாதி ஒழிப்புக்கான அரசியலை முன்னெடுப்போம். ஒரு புதிய ஜனநாயகத்தை இந்த தமிழ்நாட்டில் அமைப்போம். நாம் எடுத்துக்காட்டாக இருப்போம். மணிகண்ட மரணம் நம்மளையெல்லாம் ஒற்றுமைப்படுத்துது. அந்த தம்பிக்கு நாம் இந்த வீரணத்தில் செலுத்துவோம். ஏனென்றால் ஒரு மரணத்தில் தான் இந்த சமூக மாற்றம் வரும் என்றால் அதற்கு அமரகுல வீர இயக்கம் மீண்டும் ஒரு போராட்டத்தை, வலுவான போராட்டத்தை இந்த மண்ணில் எடுக்க வேண்டும். அதற்கு விடுதலை சிறுத்தைகள் என்றென்றும் துணை நிற்போம் என்று சொல்லி இருட்டும் திருட்டும் ஒரு முடிவுக்கு வரும், இருட்டும் திருட்டும் ஒரு முடிவுக்கு வரும், எதிர்காலமும் அதிகாரமும் தமிழர்களுக்கு வரும் என்று சொல்லி வாய்ப்பு நன்றி.